ஹேகேஜாம். ஸோ இனி நம்ம சௌகார்பேட்டைக்குள்ள டூர் போகலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வண்டி எடுத்து உள்ளே போக முடியல. ஸோ அதனால் பை வாக்கிங் அப்படியே நடந்து போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ அப்படியே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வாங்க டூர் ஆரம்பிக்கலாம். பார்த்தீங்கன்னா சிட்டியில் எவ்வளோ பெரிய ஒரு ஷோரூம் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ட்ரேட் இருந்தாலும் சரி, ஒரு ட்ரேட் யூனியன் இருந்தாலும் சரி, பார்த்தீங்கன்னா எல்லா இடத்தையும் வந்து இவங்க தான் சப்ளை பண்ணுறாங்க. இந்தியாவில் இருந்தால் சப்ளை செயினுக்கே வந்து இவங்க இந்தியாவிலாம் சப்ளை போகுது. ஸோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த பாரிஸுக்கும் ப்ளஸ் சென்ட்ரலுக்கும் நடுவில் கரெக்டாக இந்த ஏரியா இருக்குது. ஸோ நீங்கள் எதிர சென்ட்ரல் வழியாக கூட நீங்கள் வரலாம், அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் பாரிஸ் இந்த ப்ராட்வே பஸ் ஸ்டாண்ட் வழியாக கூட நீங்கள் வரலாம். ஸோ இது ரெண்டு வழி இருக்குது. ஸோ இது வர்றதுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் கன்சிடர் கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும், அது கொஞ்சம் பொறுத்துக்கணும். சௌகார்பேட்டை அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் மைண்டில் ஓடுது பார்த்திங்கன்னா அந்த விக்ரம் படத்தில் ஜெமினி படம் தான் அது ஞாபகம் வரும். ஸோ ஜெமினி படத்தில் வந்து அந்த ஓப்போடு சாங்லாம் போடுவாங்க பார்த்திங்களா, அதில் பார்த்திங்கன்னா அந்த படத்துலேயே வந்து ஹீரோயின்லாம் வந்து சௌகார்பேட்டையில் சேர்ந்தவங்க தான். ஸோ அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி நினப்பு இருக்கும். ஸோ நார்மலாக வந்து சௌகார்பேட்டை அப்படின்னாலே சேட்டுக்காரங்க இருப்பாங்க, ஸோ மார்வாடிஸ் இருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து நகை வியாபாரிங்க இவங்க தான் இருப்பாங்க. ஸோ ராஜஸ்தானில் வந்துருப்பாங்க, நார்த் இந்தியாவில் வந்து இங்கே வந்து செட் சைட். ஸோ அவங்களாம் ஒரு பார்ட் ஆஃப் சொசைட்டி, அவங்களுக்கும் நம்ம இதுக்கு சம்மந்தம் இல்லை. பட் நம்ம சென்னை உருவான ரீசனே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த ஏரியாவில் தான் உருவாச்சு. ஸோ உங்கள் வீட் ஹேண்ட் ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்காரு, இப்போ பெரிய லெவலில் வந்து ஹோப்பாக போயிட்டுருக்காரு, ஒரு கடை ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து இந்த மூலத்தர இந்த ரா மெட்டீரியல் சொல்லுவாங்க, பேசிக்கான பொருள் என்னென்ன வேணும்னு பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் இருந்தால் வருது. ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக ஆகணும்னு இல்லை பிஸ்னஸ் பண்ண முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா கூட பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் ஒரு ஹோல்சேல் ஐட்டம்ஸ் அப்படின் ஆல்மோஸ்ட் ஒரு சீப்பான ஐட்டம்ஸ். இப்போ நீங்கள் உங்கள் ஏரியாவில் வந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்குறீங்க, ஸோ அதோட விலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஹாஃப் த ரேட்டில் அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இங்கே கிடைக்கும். ஸோ ஒரு மினி கால்கட்டா கூட சொல்லுவாங்க, ஒரு வியாபாரத்தலம், ஒரு பிஸ்னஸ் ஏரியா. ஸோ அந்த மாதிரி தாங்க இந்த சௌகார்பேட்டை சொல்லுவாங்க. சௌகார்பேட்டைன்னு பார்த்தீங்கன்னா சௌகார்பேட்டை சுற்றி வந்து மூணு ஏரியா இருக்குது. ஸோ இது பாரிஸ் மன்னடி அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஏரியா இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து அந்த சௌகார்பேட்டை அந்த ஜங்ஷன் ஃபார்ம் ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஆல்ரெடி பார்த்துப்போம், அந்த ப்ராட்வே பஸ் ஸ்டாண்ட் பற்றி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது மாதிரி ப்ராட்வே பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடில் தான் இருக்குது. ஸோ பின்னாடி ஒரு சின்னதாக ஒரு வழிப்போம். ஸோ அது மூலிமா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இதை ரீச் பண்ணிடலாம். ஸோ நான் ஜஸ்ட் நான் காட்டது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் சௌகார்பேட்டை என்ட்ரன்ஸ் மட்டும் தான். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஜஸ்ட் என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஏகப்பட்டது இந்த மெட்டீரியலாக பார்த்துருப்பீங்க. ஸோ பாயெல்லாம் விற்கிறாங்க. ஸோ எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ஹோல்சேல் ஐட்டம் எல்லாமே இங்கே கிடைக்கும். ஸோ ரொம்ப நேரமாக டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஜஸ்ட்டு ஏதோ ஒரு கடைகளுக்கு போவோம். ஜஸ்ட்டு ஒரு ஓரியூ காட்டலான்ருக்கேன் உங்களுக்கு. ஒரு அந்த இந்த ஏரியாவில் கடை அப்படின்னா எப்படி இருக்கும், இந்த கடைகள் என்னென்ன மாதிரி ஐட்டம்லாம் இருப்பாங்க, எப்படி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம சாதாரணமாக கடை இல்லாமல் ஜஸ்ட் ஒரு என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது ஜஸ்ட் அதை காட்ட போகிறேன். ஸோ உள்ளே வந்தீங்கன்னா கொஞ்சம் அந்தளவுக்கு நீட் இல்லைனா கூட ஓரளவுக்கு உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா சாமானும் இங்கே இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்க ஐட்டம் ப்ளஸ் எதிர்பார்க்காத ஐட்டம் அந்த மாதிரி கூட நீங்கள் பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் இதெல்லாம் ஓகே, இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு கூட தோணும். இதெல்லாம் பிளாஸ்டிக்லேருந்து செராமிக்லேருந்து எல்லாமே ஆல்மோஸ்ட் நீங்கள் இங்கே எதிர்பார்க்கலாம். ஸோ டீ கப்ஸு, இந்த மாதிரி ஃபேஷனான ஸ்டைலான கப்பு, காஃபி அப்படியே குடிப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி கப்லாம் இருக்கும். ஸோ அது மாதிரி ஜார் இருக்கும், ப்ளஸ் டப்பர் வேறு கிண்ணம் இருக்கும், நீங்கள் மசாலா எடுக்கிறதுக்கு, ப்ளஸ் அது இல்லாமல் டிஃபன் பாக்ஸு ப்ளஸ் பாட்டில். ஸோ அந்த மாதிரி எல்லாமே இந்த ஐட்டம்லாம் நீங்கள் இங்கே எதிர்பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் பார்க்குறீங்களா என்ன மாதிரி இருக்குது. ஸோ எல்லா சைஸ் ஆஃப் டப்பாலாம் இருக்குது, சேர் இருக்குது, அது இல்லாமல் கிளாஸஸும் இருக்கும். ஸோ கிளாஸில் வேறு வேறு மாடலான கிளாஸ் இருக்கும், ஒயின் கிளாஸு, பீர் கிளாஸு. ஸோ அது இல்லாமல் ஜஸ்ட் நார்மல் நீங்கள் தண்ணி கிளாஸு கூட குடிக்கிறீங்கன்னா கூட அந்த மாதிரி கூட நீங்கள் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஷேப் எல்லாம் சைஸ்லேயும் இதெல்லாம் இருக்கும். ஸோ உங்களுக்கே ஒரு ஐடியா வந்திருக்கும். ஸோ நீங்கள் வேறு எது மாதிரி இந்த கடையில் பார்க்க முடியும். ப்ளஸ் நம்ம சாப்ஸ்டிக்ஸ் வரைக்கும் பாருங்கள். ஸோ என்னடா சம்மந்தம் இல்லை, சாப்ஸ்டிக்கு ஜப்பான் சைனெலாம் யூஸ் பண்ண சாப்ஸ்டிக்ஸ்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் வேறு வேறு சைஸ் ஆஃப் கத்தி அதெல்லாம் இருக்குது. அது இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் பார்த்தீங்கன்னா இந்த பார்பிக்யூவோட இது இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது மாதிரி சானிடைசர் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இது நானே பார்த்துருக்கேன் இப்போ ரீசெண்டாக. ஸோ அது இல்லாமல் ஜூஸ் குடிக்கிறதுக்கு இதில் இந்த மாதிரி பாட்டில் நீங்கள் ஊற்றிட்டு கூட இங்கே ஜூஸ் குடிக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, நானே கொஞ்சம் புதுசாக இருக்கும். ப்ளஸ் இது என்னென்னு தெரியுதாங்க உங்களுக்கு, நார்மலாக நம்ம கிச்சனில் தான் வச்சுருப்போம்ல காய்கறிலாம் வைக்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி டேபிள் ட்ரே, ஸோ நீங்கள் ஒரு ஒரு காய்கறிக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ எல்லாம் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸும் இருக்கும். ஸோ எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ஒரு வெரைட்டி ஆஃப் ஐட்டம்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம்.
ஸோ இந்த ஏரியாவோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இதுக்குன்னு ஒரு செப்பரேட் தெருவே இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு சில கடையில் போனீங்கன்னா ஓகே பிளாஸ்டிக் மட்டும் இந்த செக்ஷன் இருக்கும், இப்போ ட்ரெஸ் வந்து வேறு செக்ஷன். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே தெருவே அது மாதிரி இருக்கும். ஸோ பிளாஸ்டிக் ரிலேட்டட் இதுக்கு ஐட்டம் எதாவது வேணும் அப்படின்னா இந்த தெருவில் நான் போகலாம். ஸோ எனக்கு எலக்ட்ரிக் ரிலேட்டட் ஐட்டம் எதாவது வேணும் அப்படின்னா நம்ம இந்த தெருவில் போகலாம். ஸோ அந்த மாதிரி எப்படி நீங்கள் ரிச்சர் ஸ்ட்ரீட்டில் நம்ம சொல்கிறோம் தெரியுமா? ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செப்பரேட்டாக ஒரு ஸ்ட்ரீட் இருக்கும். இப்போ இந்த ஸ்ட்ரீட் வந்து பார்த்தீங்கன்னா கோவிந்தப்பா நாயக்கர் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எல்லாமே எலக்ட்ரிக்கல் சாமான் மட்டும் தான் இருக்கும். ஸோ எலக்ட்ரிக்கல்னா என்னென்னா இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் சரி ப்ளஸ் வீட்டில் எதாவது எலக்ட்ரிக்கல் சாமான் நீங்கள் வாங்குறீங்க, பல்பில் இருந்து சின்ன சீரியல் செட்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே டோட்டலாக கிடைக்கும். ஆல்மோஸ்ட் அதுக்கு ஒரு செப்பரேட் கடையே இருக்கும். ஸோ நீங்கள் அது கூட நீங்கள் சுற்றி பார்க்கலாம். ஸோ எலக்ட்ரிக்கல் ஐட்டம் இல்லாமல் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த பாதாம் பிஸ்தா ப்ளஸ் இந்த முந்திரி அந்த மாதிரி ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துல ரொம்ப ரேராக கிடைக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஹப்பே இருக்குது. இங்கே ஒரு கடை மட்டும் இல்லை, ஒரு அஞ்சாறு கடை மட்டும் லைனாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு காம்படிஷன் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ நான் கம்மியாக வைக்கிறேன், நீ கம்மி வைக்கிறேன். ஸோ நீங்கள் வரதான் தான் ஆக்சுவலாக நம்மளுக்கு தான் சரியான லாபம். நீங்கள் வாங்குறதா இருந்தால் அப்படியே ஒரு கிலோ கணக்கில் கூட வாங்கிட்டு போகிறேன். ஸோ நிறைய பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும். ஸோ இது எலக்ட்ரிக்கல் கடை வாங்கலாம் கூட இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸுக்கு பார்த்திங்கன்னா பெரிய ஒரு சொசைட்டியே இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அது செம்ம டிமாண்ட் இருக்கும். ஸோ ஒரு வெரைட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏரியா நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து இந்த பேக்கோட சாமான் இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த வளையல் சாமான் இருக்கும். ஸோ அது மாதிரி எல்லா விஷயத்துக்கும் ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கும். ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபுல் ஐட்டம் இல்லாமல் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு மாடர்ன் டிசைன் இருக்கும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கடை இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வளையல் கடை இருக்கும், இன்னொரு பக்கம் சீரியல் செட்டு இந்த எலக்ட்ரிக்கல் கடை இருக்கும். அது மாதிரி நாச்சியப்பர் பாத்திரம் கடைலாம் இருக்கும். ஸோ இந்த வடிவேல் படத்தை பார்த்துருப்பீங்களே, ஸோ அவரே வந்து அந்த பாத்திரத்தில் கிரிக்கிட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணலாம். அது மாதிரி ஸ்போர்ட்ஸ் இதுவும் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா யோனெக்ஸ்மெண்ட் போர்டு போட்டு அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த டேபிள் டென்னிஸ் ஐட்டம் அப்புறம் பேட் ஐட்டம் அதெல்லாம் வந்து கிடைக்கும். ஸோ எல்லாமே ஆல்மோஸ்ட் சின்ன பசங்கள்லேருந்து பெரிய பசங்க ப்ளஸ் லேடிஸ் கேர்ள்ஸ் ஜென்ஸு யார் யாருக்கு எந்த மாதிரி ஐட்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மெடலோட ஷாப்பில் இருக்குது. ஸோ இருக்குன்னு சொல்லியிருந்தாலும் இந்த ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்ஸ்லாம். ஸோ அந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பா, ஸோ எந்த மாதிரி வேறு வேறு சைஸ் டப்பா இதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ஒரு பார்க்கும்போது ஒரு கலர்ஃபுல்லாக எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்காத ஐட்டம், ஐயோ இது வாங்கினா நல்லாயிருக்குமே அது ஒரு அது இல்லாமல் போச்சு. ஸோ ஒரு குறை இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி எல்லாமே இருக்கும் அந்த ஏரியாவில். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 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 ரவுண்டில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இன்னொரு கட்டத்தில் இப்போது இந்த ஸ்ட்ரீட்லேருந்து தான் இன்னொரு ஸ்ட்ரீட்டுக்கு போகணும் அப்படின்னா சுற்றிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்த இடத்துலேருந்து திரும்ப அந்த திருமுனையில் போயிட்டு திரும்ப அடுத்த தெருவுக்கு போகணும் அந்த மாதிரி ஒரு தொல்லை இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங்க்கு நடுவில் பில்டிங் இந்த மாதிரி வழி கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ நான் இந்த பக்கத்தில் இருந்தேன். ஸோ இந்த இன்னொரு தெருவுக்கு நான் போகிறேன். ஸோ இன்னொரு தெருவு போகிற பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் வழியாக ஒரு வழி இருக்கும். ஸோ அந்த பில்டிங்குள்ளே எப்படி நடந்து போகலாம் அடுத்த தெரு போகிறதுக்கு. ஸோ அந்த தெரு வழியாக அந்த போகும்போது பார்த்திங்கன்னா நடுவில் வந்து சின்ன சின்ன கடைலாம் போட்டிருப்பாங்க. இந்த சப்வேலெலாம் பார்த்துருப்பீங்களா, மெரினா பீச் வந்து கீழே இருக்கும் சப்வேலெலாம் லைனாக கடை கடை வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த கடைலாம் இருக்கும். ஸோ அவங்க இது ஒரு சைட் கேப்பில் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அவங்க ஒரு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ நம்ம அந்த சந்தில் போகும்போது நம்மளுக்கே சரி பார்க்கணும்னு தோணும், என்னடா சரி இங்கே வாங்கினா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. நானே இந்த மாதிரி ரெண்டு மூணு ட்ரெஸ் ஐட்டம் ஷர்ட்லாம் பார்த்திங்கன்னா வாங்கிக்கிறேன். நிறைய நல்லா சீப்பில் இருக்கும், அந்தளவுக்கு நீங்கள் ப்ரைஸ் எதிர்பார்க்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்தாச்சு, இன்னொரு சைட் ஆஃப் ஸ்ட்ரீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ பார்க்கலாம் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு. ஸோ சென்னையில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரொம்ப பிஸியான ஸ்ட்ரீட்னு சொல்கிறேன். ரொம்ப எப்பவுமே ஒரு பரபரப்பாகவே இருக்கும், ஏன்னா பணம் பழக்கிற இடங்க. ஸோ மணி மேக்கிங் எல்லாருமே வந்து ஓடிட்டே இருப்பாங்க, எல்லாருமே உழைக்கிற வர்க்கம்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக இன்ஸ்பயர் ஆகிறீங்க, இல்லைனா பிஸ்னஸ் பண்ணணுன்னு உங்களுக்கு ஒரு ஆசையாக இருக்குது, நான் இன்னொரு சின்ன ஒரு பொட்டி கடை கூட வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் பண்ணணுன்னு விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துக்கு தைரியமாக வரலாம். வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு கடையை பார்த்துட்டு ஓகே இந்த மாதிரி பிஸ்னஸ் நம்ம ஏரியாவில் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியாவோட நீங்கள் வந்துட்டு கடையெல்லாம் வாங்கிட்டு போகலாம். ஸோ அவங்க நீங்கள் ஒரு கஸ்டமரோட ஃபிக்ஸ் பண்ணலாம், ஒரு சப்ளையர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஓகே ஃபர்தராக உங்ககிட்ட தான் வாங்க போகிறேன் அப்படின்னு கூட பேசிட்டு இருக்கலாம். அவங்க உங்களுக்காக செப்பரேட்டாக டிஸ்கவுண்ட் கூட பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான நிறைய பேர் பெரிய பிஸ்னஸ் எல்லாம் வளர்ந்துருக்காங்க. ஸோ நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம அந்த அவுட் சைடு ஆஃப் சவுகார்பேட்டை மட்டும் தான் பார்த்துருக்கோம். சவுகார்பேட்டை வெளியே என்ன இருக்குது, அந்த பார்டரில் என்ன இருக்குது. ஸோ இப்போ தான் நம்ம ப்ராப்பரான சவுகார்பேட்டைக்குள்ளே வந்திருக்கோம். ஸோ உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு நார்த் இந்தியாவுக்குள்ளே ஒரு வர ஒரு ஃபீலே இருக்கும். சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த ஹிந்தியில் எழுதியிருப்பாங்க ப்ளஸ் எல்லாமே ஒரு அந்த நார்த் இந்தியன் ட்ரெஸ்ஸஸ் இருக்கும், ஜனங்களும் நார்த் இந்தியன் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ ஒரு என்னடா நம்ம சென்னைக்குள்ளேயே இருக்கோம் அப்படின்னு ஒரு ஃபீல் கூட வரலாம். ஆல்மோஸ்ட் ஒரு ராஜஸ்தானுக்குள்ளே என்ட்ரு ஆன மாதிரி ஃபீல் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஆல்மோஸ்ட் ஜுவல்லரி ஷாப்லேருந்து துணி கடையிலேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ட்ரெடிஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா அங்கே தெரியுது பார்த்திங்கன்னா அங்கே வெட்டிங் ட்ரெஸ்லாம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் அவங்களோட ட்ரெடிஷனில் என்னென்ன இருக்குது, அவங்க சாரீஸ் ப்ளஸ் அவங்களோட கோல்ட் கலெக்ஷன்னு
ப்ளஸ் எல்லாமே கவரிங் எனக்கு அந்த மாதிரி இது கூட நிறைய இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒகேஷனுக்கு என்னென்ன மாதிரி போடலாம், ஸோ அவங்க நார்மலாக எப்படி ப்ரிஃபர் பண்ணுவாங்க, ஸோ அவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு தனி ஒரு ஷாப்பிங் ஒரு ஹெவன் கூட சொல்லலாம். மேஜராக இப்போ நார்த் இந்தியன்ஸ் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா இங்கே தான் வந்து மோஸ்ட்லி ஷாப்பிங் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான எல்லா அவங்க டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸ் ப்ளஸ் அது ஃபுட்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்நாக் ஐட்டம் நடுவில் இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி இல்லாமல் அவங்க ஊருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் இந்த கச்சோரி இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா. பானிபூரி நார்மலாக இருக்கும் பட் அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் நார்த் இண்டியன் அந்த ஒரு டச்சில் இருக்கும். ஆல்மோஸ்ட் ஜனங்க பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லோரும் அந்த ஃபேஸ் கட்டும் அவங்கள தான் இருப்பாங்க. ஸோ இங்கேயும் ஆல்மோஸ்ட் என்னன்னு சொல்கிறதுன்னா சேம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துடலாம், அந்த மாதிரி தான் எல்லா கடை இருக்கும். ஸோ கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லா சாமானும் இருக்கும். இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அயன் படம் பார்த்துட்டு இப்போ. ஸோ அயன் படத்தில் சூர்யா தமிழ்லாம் நடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா தான் எடுத்திருக்காங்க. சொன்னால் நம்புவீங்களா? ஸோ நம்மளால் சோர் படம் அப்படிலாம் கிடையாது, உண்மையாகவே இந்த மாதிரி எடுத்திருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஏரியா தான் எடுத்தாங்க. இந்த இப்போ நம்ம கிராஸ் பண்ணோம் இந்த ஸ்கூலு. ஸோ அதில் அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா லேட்டாக செட்டிங்லாம் போட்டிருப்பாங்க, செட்டிங்கில் போட்டு எடுத்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரபலமான ஏரியா கூட சொல்லலாம். மோஸ்ட்லி எனக்கு கூட ஃபஸ்ட் இதை பற்றி தெரியாது, பட் அந்த படம் வந்ததுக்கப்புறம் தான் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னாங்க, மச்சான் எங்கே ஏரியா எங்கள் ஸ்கூலில் தான் நடந்துருக்கு, இப்போ ஸ்கூல் தாண்டி வந்துடும். ஸோ அந்த ஸ்கூலில் தான் இந்த இதெல்லாம் எடுத்துருந்தாங்க, ஸ்கூல் பக்கத்தில் தான் இந்த செட்டிங்லாம் போட்டு அந்த பாட்டு வரும்போது அப்படியே அந்த ரிக்ஷா அந்த ஏறி குதிக்கிற பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா தான் எடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஃபீல் இருக்கும். ப்ளஸ் அவங்களுக்கும் அங்கே கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும், ஒரு தனியாக அவங்களுக்கு ஒரு டெம்பிள் இருக்கும். ஸோ எல்லாமே கொஞ்சம் ஒரு நார்த்தன் அட்டையரில் நீங்கள் பார்க்கலாம். ஆல்மோஸ்ட்டு வந்தாச்சு, எண்ட் ஆஃப் தி சவுகார்பேட் கிட்டே வந்துட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி லைட்டாக அப்படியே ஷாப்பிங்கோட இதெல்லாம் அப்படியே குறைய ஆரம்பிச்சிது. ஸோ இது வரைக்கும் நம்ம ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மட்டும் தான் பார்த்துருக்கோம், ஷாப்பிங் கடை தான் பார்த்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் ரெசிடென்ஷியல் பில்டிங்கே பார்க்கல. ஸோ இப்போ தான் மெல்ல மெல்லமாக ஒன்று ஒன்றா பார்க்குறோம் அவங்களோட ஹவுசிங் சொசைட்டி ப்ளஸ் ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் இதுக்கு லைனுக்கு வந்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த மெயின் ரோடு தான், இதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன கடை அந்த மாதிரி தான் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ தட்ஸ் இட் கைஸ், இது வரைக்கும் ஐ திங்க் ஓரளவுக்கு பார்த்தாச்சு. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் போகிற வெளில முடிஞ்சால் சப்ஸ்கிரைபே பண்ணிவிடுங்க. அன்டில் தென், ஷாம் சைனிங் ஆஃப்.